அனைவரையும் டாக்டர் பிரபாகரன் டிவி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் இனர்ட்னஸ். தமிழில் தெரியல, இது புரிய வைக்கிறான்னா, அதாவது ஒரு ஃபீலிங்ஸ் வராது செக்ஸில் ஈடுபட்டால் கூட, ஒரு மலட்டுத்தன்மை சொல்லாமா தெரியல, கரெக்டான வார்த்தையான்னு தெரியல. இப்போது இந்த மாதிரியான பிரச்சனை ரொம்ப ரேர், சில ஆண்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு நான் புரிய வைக்கணும், ஏன்னா அது சரி பண்ணிடலாம். அதனால் நிறைய கஷ்டம் வருது, அதனால தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் புரிய வைக்கிறேன் ஒவ்வொரு வீடியோவாக போட்டு. இது நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது, கவலைப்படாதீங்க. கொஞ்சம் பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளம் உள்ள நபராக நீங்கள் பார்த்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிக்கணும். இது என்னென்னா, நீங்கள் இந்த உடல் உறவில் ஈடுபடும் போது எவ்வளோ நேரம் ஈடுபட்டாலும் சந்தோஷம் வரவே வராது. அப்போது நீங்கள் ஈடுபட்டுனே இருப்பீங்க அது வேணுன்றதுக்காகவே. அது மட்டும் இல்லாமல் அந்த நல்ல உச்சக்கட்டம் அடைஞ்ச உடனே உங்களுக்கு விந்து வெளி வருதுன்னு சொல்கிறீங்க, ஒன்று இருக்கு இல்லையா, அது நடக்கவே நடக்காது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போனா நீங்கள் அரை மணி நேரம், ஒரு மணி நேரம், ஒன்றரை மணி நேரம் பண்ணாலும் விந்து வெளில வராது. விந்து வெளில வரலன்னா திருப்தி ஆகாது, திருப்தி ஆகலைன்னா திருப்தி ஆவதற்காக பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ இதுக்கு பேர் ஆர்கசம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், இந்த உச்சக்கட்டம் வராது. அப்போது உச்சக்கட்டம் வராத ஒரு பிரச்சனை தான் செக்ஷுவல் இனர்ட்னஸ். அப்போ இதை பண்ணினே இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி கப்புள்ஸ் கிளினிக்கில் வந்திருக்காங்க, எப்பயுமே தனித்தனியாக பேசும்போது ஒய்ஃப் கிட்ட பேசும்போது அந்த அம்மா அவ்வளோ அழுதாங்க என்கிட்ட சொல்லி, ரொம்ப கஷ்டமாக இருக்கு டாக்டர், எனக்கு செக்ஸே வேணாம் டாக்டர், விட்டால் போதும் டாக்டர், அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கு. இந்த சம்மந்தப்பட்ட ஆண்கள் விட மாட்டாங்க, பண்ணிகிட்டே இருப்பாங்க வேணும்ன்ற. அவளுக்கு என்ன ஆகும், கஷ்டமாயிடும், ஒரு அளவுக்கு மேலே போனால் வலியாக மாறிடும், அதுக்கு மேலே பண்ணிக்கணும் தான் வெறுப்பாயிடும், செக்ஸே வானான் ஆகிடும். ஸோ அப்போ என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அவர் மேலே தப்பில்லை, ஆர்கசம் வரல, அதனால பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஆனால் அந்த அம்மாவுக்கு வலி வருதுன்னு புரிஞ்சுன்னு விட்டுருணும், வீட்டில் பண்ணினே இருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் செக்ஷுவல் இன்னர்ட்னஸ். இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது மைண்டில், அதை நம்ம சரி பண்ணனா உங்களுக்கு அந்த ஆர்கசம், அந்த உச்சக்கட்டத்தை வர வச்சிடலாம் அவருக்கு, அப்போது சீக்கிரமாக விந்து வெளில வந்துடும், அப்போ ப்ராப்ளம் வரவே வராது. அப்படி தான் பண்ணணும் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை. ஸோ நிச்சயமாக இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும், இதெல்லாம் யாராலையும் கொடுக்க முடியாது, இதுக்கு சிகிச்சைலாம் நான் மட்டும்தான் ஆராய்ச்சி பண்ணி உலகத்திலே கொடுத்துட்ருக்கேன். ஸோ அப்போது இந்த மாதிரி பிரச்சனை உள்ள நபர் நீங்கள்னா கட்டாயம் நீங்கள் சிகிச்சை வரணும். ஸோ நீங்களுக்கு சந்தோஷம் வராது தொட்டு ரொம்ப நேரம் ஒய்ஃபை டார்ச்சர் பண்ணக்கூடாது, இல்லை ரொம்ப நேரம் கைப்பழக்கம் பண்ணி பண்ணி உங்களுக்கு வரலன்னு நீங்கள் அப்படியே டிப்ரெஷன் ஆகிடுவீங்க, என்னடா வரவே வரலையேன்னு. அந்த மாதிரி நிலைமை இனி தேவையே இல்லை, முழுமையாக சிகிச்சை பண்ணி அழகாக மாற்றிடலாம். அப்போ உங்களுக்கு சீக்கிரம் ஆர்கசம் வர மாதிரி பண்ணிடலாம். இதுக்கப்புறமா நீங்கள் ஒய்ஃப் கூட தாம்பத்தியத்தில் ஈடுபட்டீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு வந்துடும். அப்போது ரெண்டு பேருக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலாம் இல்லையா. ஸோ என்ன பண்ணுங்கள், இனிமேல் இந்த பிரச்சனை உள்ள நபராக இருந்தால் நீங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு தொடர்ந்து பண்ணி பண்ணி டார்ச்சர் பண்ணாதீங்க. ஒரு பக்கம் நிறைய பேருக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் வந்துடுது, ஒரு பக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைக்கு பாருங்கள், இன்டர்னா செக்ஷுவல் இன்டர்னால ரொம்ப நேரம் வராமல் இருக்குது. சில சமயத்தில் லேடிஸ்க்கு இருக்கும் இந்த ப்ராப்ளம், அவங்க எவ்வளோதான் நீங்கள் பண்ணாலும் அவங்களுக்கு திருப்தி ஆகவே ஆகாது, ஃபீலிங் வரவே வராது. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன தெரியுமாவும் அவங்க நிறைய பண்ணணும்னுவாங்க, அப்போ உங்களால் பண்ண முடியாமல் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அப்போ ட்ரீட்மெண்ட் அந்த அம்மா கொடுக்கணும், அந்த அம்மா கொடுத்து அவங்க ஆர்கசம் சீக்கிரம் வர்ற மாதிரி அவங்க மைண்டை நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து மாற்றணும். அப்போ தான் உங்களுக்கு விடிவுகள் கிடைக்கும், இல்லைனா ஆண்கள் நிறைய பண்ணி பண்ணி ஓஞ்சி போயிடுவீங்க. சில லேடிஸ்லாம் ரொம்ப அதிகமாக செக்ஸ் காசுக்கு இருக்கும், செக்ஸ் நிறைய கேட்பாங்க, அப்போ நீங்கள் சரியாக பண்ணலன்னா நிறைய சண்டை வரும் ரெண்டு பேருக்குள்ளே. ஸோ இவ்வளோ பிரச்சனை சில வீட்டில் ஓடிட்டுருக்கு, அதுக்கு உள்ள இந்த காரணம், இந்த காரணம் என்ன, இது ஒரு பிரச்சனையா, இந்த பிரச்சனைக்கு பேர் என்ன, சிகிச்சை என்ன, யார் சிகிச்சை கொடுக்குறா, எங்கே சிகிச்சை கொடுக்குறா, எப்படி சரி பண்ணி தெரியாமல் டெய்லி சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு நிம்மதி இல்லாமல் அப்படியே சோகமாக எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் முயற்சி எடுத்து எல்லா பிரச்சனைக்கும் உங்களுக்கு விளக்கம் கொடுத்து தீர்வம் கொடுத்துட்டுருக்கேன். ஸோ இந்த பிரச்சனை உள்ள எல்லாருமே அப்பாயின்மெண்ட் வாங்கி நேராக வாங்க, சூப்பராக சரி பண்ணி கொடுத்துட்றேன், சந்தோஷமாக வாழலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எல்லா அந்த வீடியோவை பார்த்தீங்க, சூப்பராக இருந்துச்சு, நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. இப்போது ஒரு முக்கியமான தகவல் சொல்வேன் இல்லையா, அதை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. சொல்லி புரிவதில்லை மன்மதக்கலை, சொல்லி புரிவதில்லை மன்மதக்கலைன்னு சொல்லுவாங்க. ஒரு மன்மதக்கலைனா செக்ஸ், இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதெல்லாம் முடியவே முடியாது யாராலையும், உலக அளவில் கஷ்டமான விஷயம். ஆனால் நான் என்ன பண்ணேன், நிறைய பிரச்சனை ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது பார்த்தா அது நிறைய பிரச்சனைகள் செக்ஸில் லிங்க் ஆகுது, செக்ஸோடு தொடர்பாகுது, செக்ஸ் பிரச்சனையோடு தொடர்பாகுது.
அதனால் என்ன பண்ண நிறைய ஆராய்ச்சி பண்ணி இந்த செக்ஸ் பிரச்சனையை சரி பண்ணால் தான் இது சரியாகும்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ எதை சொல்லி புரிய வைக்க முடியாதோ அதை சொல்லி புரிய வைக்கணும் ஒரு முடிவு பண்ணி நான் செக்ஸ் பிரச்சனைகளுக்கு தீர்வு நிறைய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ செக்ஸ் பிரச்சனை சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இதில் என்னென்னா எல்லாருமே சொல்வீங்க, டாக்டர் நான் அப்படியே குழந்தைங்கள்லாம் வச்சு குடும்பமாக எங்களுடைய வீடியோஸ்லாம் டெய்லி பார்ப்போம், நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க, சூப்பர் நல்லது தான். ஆனால் இந்த செக்ஸ் விஷயம் மட்டும் குழந்தைங்க வேண்டாம், நீங்கள் மட்டும் தனியாக பாருங்கள், உஷாராக இருங்க. இதில் அதே உங்கள் குழந்தைங்க 18 வயசு ஆகிடுச்சுன்னா நான் போட்டிருக்கேன் இந்த எல்லா செக்ஸ் வீடியோஸும் காட்டுங்க. இந்த செக்ஸ் எஜுகேஷன் நல்லா வந்துச்சுன்னா குழந்தைங்க அவங்களுடைய மனதை ரொம்ப தரமாக கையாளுவாங்க, செக்ஸ் பிரச்சனையில் மாட்ட மாட்டாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு காட்டாதீங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ எல்லாம் பார்த்துக்கிறீங்க, உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது நீங்கள் அழகாக ட்ரீட்மெண்ட்டுக்கு வரலாம். ட்ரீட்மெண்ட் வரும்போது எப்படி பண்ணணும் நல்லா புரிஞ்சுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ஃபோன் பண்ணி ஒரு டவுட் கேட்கணும் டாக்டர்கிட்ட, ஒரு டவுட் கேட்கணும் டாக்டர் கேட்கணும், அப்படி நிறைய கால்ஸ் வருது. அது பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ஃபோனில் டவுட்டு சொல்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை சாதாரண பிரச்சனை இல்லை. பல கோணத்தில் பல விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி தான் உங்கள் பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சி சிகிச்சை பண்ண முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், வெறும் அப்பாயின்மெண்ட் வேணும்னு மெசேஜ் அனுப்பணும். அப்புறமா உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வரும், அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, நீங்கள் நேராக வந்து என்னை பார்க்கலாம். இப்போது யாரெல்லாம் நேராக வர முடியல, ரொம்ப தூரமாக இருக்கிறீங்களோ நீங்கள் ஃபோன்லேயே கன்சல்டேஷன் பண்ணலாம், வீடியோ கால் பண்ணணும். உங்களுக்கு ப்ராப்ளமும் கன்சல்டேஷனாக ஃபோனில் பண்ணலாம். பெரும்பான்மையான ட்ரீட்மெண்ட்ஸு உங்களுக்கு ஃபோன்லேயே வீடியோ கால் மூலமாகவே சரி பண்ணலாம். ஸோ நீங்கள் அமெரிக்காவோ ரஷ்யாவோ ஜப்பானோ சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா மலேசியா இருந்தீங்கன்னா கவலைப்பட வேணாம், ஃபோன்லேயே சரி பண்ணிடலாம், கவலையப்படாதீங்க. கிட்ட இருக்கவங்க நேராக வந்து பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு டவுட்ஸ் எதுனா இருக்குன்னு வச்சிங்கலாம் கவலைப்படாதீங்க. ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும், டவுட் கேட்கணும்னா அதை நீங்கள் வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் கமெண்ட்ஸ்லேயோ நீங்கள் அனுப்புங்க. அந்த கேள்விக்கான பதிலை நான் இன்னொரு வீடியோவோ போடுறேன், அதை உங்கள் பேர் சொல்ல மாட்டேன், கவலையப்படாதீங்க. உங்கள் பேர் உங்கள் ஊர் எல்லாமே மறைக்கப்பட்டு யாரோ ஒருத்தர் கேட்ட மாதிரி உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லுவேன், அந்த பதிலை கேட்டு நீங்கள் பயன்பெற்று கொள்ளலாம். ஸோ செக்ஸ் பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா 95% சைக்காலஜிக்கல் செக்ஸ் ஆட்டிடியூடால் வர பிரச்சனை தான், 5% தான் உங்களுக்கு ஃபிசியாலஜிக்கல் உடம்பு ரீதியாக வர்றது. அதனால் எடுத்த உடனே செக்ஸ் பிரச்சனைக்கெல்லாம் மாத்திரை சாப்பிடாதீங்க, புரியுதா? முதல்ல என்ன தான் பார்க்கணும், ஏன்னா எல்லாராலையும் செக்ஸ் பிரச்சனை சரி பண்ண முடியாது. அப்போது நான் நல்லா பார்த்துட்டு இந்த பிரச்சனை மாத்திரை சாப்பிட்டா தான் சரியாகும்னு சொன்னால் அப்புறம்தான் மாத்திரைக்கு போகணும். எடுத்த உடனே போனீங்கன்னா என்ன ஆகும்னா நிறைய சைடு எஃபெக்ட் வரும், உங்களுக்கு டேமேஜ் ஆகும், ஃபீலிங்ஸில் ப்ராப்ளம் வரும், அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு செக்ஸில் ஈடுபடாத மாதிரியே ஆகிடும். எல்லாருமே நிறைய கேஸ் பார்த்துட்டேன், எல்லாமே தப்பு தப்பாக கேர்லெஸ்ஸாக செக்ஸ் பிரச்சனையை கையாளுறீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த விழிப்புணர்வு வீடியோஸ் போட்டு உங்களை காப்பாற்றுறேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு புரிய வச்சுட்டேன் இல்லையா? ஸோ இந்த வீடியோஸ் மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் வரப்போகுது, எல்லாத்தையும் பார்த்து விவரமாக்கிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க யாரெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்ளம் அவங்க இருக்குது அப்படின்னு ஷேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோஸை நீங்கள் அனுப்புங்க, இல்லை லிங்க் கொடுங்க, அப்போ தான் அவங்களுக்கு விவரமாக இருக்கும். ஆனால் செக்ஸ் பிரச்சனை யார்கிட்ட பேசுறது, எங்கே போகிறது, எப்படி சொல்யூஷன் தருது, எதுவுமே தெரில இல்லையா? அப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணுறது எப்படி சரி பண்ண தெரியாமல் கவலை பண்ணிட்டு இருப்பாங்க. க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட மட்டும் ஷேர் பண்ணுவாங்க. முக்கால்வாசி லேடிஸ் ப்ராப்ளம்லாம் அவங்க யார்கிட்ட போகிறதே தெரியாது, யார்கிட்டயும் சொல்ல முடியாது, ஹஸ்பண்ட்கிட்டே சொல்ல தயங்குவாங்க. அந்த மாதிரி எப்படி சரி பண்ணிக்க தெரியாமல் கஷ்டம் அனுபவிச்சுன்னா உட்காந்துருப்பாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசிப்பாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த மாதிரி இந்த லிங்கை ஷேர் பண்ணலாம், இந்த பிரச்சனை ஏதோ ஒரு சொல்லி கொடுத்துருக்காங்க டாக்டர், இதை ஃபாலோ பண்ணிக்கோ, முடியலையா அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு நீங்கள் லிங்க் அமைச்சு எல்லாருமே இந்த ப்ராப்ளம் நீங்கள் அழகாக டீல் பண்ணிக்கினீங்கன்னா ஒரு பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் ப்ராப்ளம் குறைஞ்சிடும். அதனால் அது எப்படி இன்னொரு வீடியோ கற்றுக் கொடுக்க போகிறேன், அதை வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்க போகிறேன், தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, பயன்பெறுங்க, பார்க்கலாம். ஸோ இந்த செக்ஸ் சம்மந்தமாக என்னென்னா உங்களுக்கு பயிற்சி வகுப்பு வச்சுருக்கேன், நல்லா புரிஞ்சுக்கணும். பல தலைப்பில் பயிற்சி வகுப்பு பண்ணுறேன் இல்லையா, உங்களுக்கு பணம் ஆழ்மனம் அது மாதிரி பல வகையில் பண்ணும்போது கணவன் மனைவி பிரச்சனைகள் மாதிரி செக்ஸுக்கு தனியாக பயிற்சி வகுப்பு, ஒரு நாள் பயிற்சி வகுப்பு, அதை எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். ஆண்கள் அட்டன் பண்ணுறா போதும், பெண்கள் வர வேண்டாம், ஆண்கள் மட்டும் அட்டன் பண்ணால் போதும். நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா ஈஸியாக கையாளலாம், பெண்கள் வந்து வர்றதுக்கு வெக்கப்படுவாங்க, அதனால் பெண்கள் தனியாக சிகிச்சையாக வந்து எடுத்துக்கலாம், ஆண்கள் மட்டும் பயிற்சி வகுப்பு வந்தால் போதும். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனவர்கள் மட்டும் வந்தால் போதும், அவ்வளோ தான் பிரச்சனை வரும். திருமணம் இல்லாதவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கும், அவங்களுக்கு செக்ஸ் என்ன அதிகமாக வருது, அவங்க மாஸ்டர்பேஷன் பண்ணினே இருக்கிறேன், அவ்வளோதான் ப்ராப்ளமாக இருக்கலாம். ஸோ திருமணம் ஆனவங்க வரலாம், வரும்போது அந்த மாஸ்டர்பேஷனை அந்த கை பழக்கம்னு சொல்லுவாங்க, சுய இன்பம் சொல்லுவாங்க, அதை கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவேன். செக்ஸ் தாட் நிறைய வராமல் நார்மலாக்கி கொடுப்பேன், அவங்களுக்கு அது ஆதாயமாக இருக்கும். இது வேணால் நீங்கள் வாங்க, பட் கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே நீங்கள் செக்ஸ் லைஃப் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா
கட்டாயம் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஒன்று அந்த பயிற்சி வகுப்பில் சரி பண்ணிக்கலாம், இல்லை வேண்டாம் நான் தனியாக தான் ட்ரீட்மெண்ட் படிக்கணும் ஆசைப்படுறேன்னா தனியாக நீங்கள் கன்சல்டேஷனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தனியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஏதோ ஒன்று ட்ரீட்மெண்ட் சிகிச்சையோ பயிற்சியோ ஏதோ ஒன்று அட்டன் பண்ணி உங்களுடைய செக்ஷுவல் லைஃப் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதன் மூலமாக நிறைய ப்ராப்ளம் உங்கள் வாழ்க்கையில் சரியாகும். அது நிறைய தனியாக வீடியோவில் கற்றுக் கொடுக்குறேன், சரியா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாக்டர் பிரபாகரன்ஸ் லேட்டஸ்ட் டிவிடிஸ், உன் விதி உன் கையில், கடினமாக உழைத்தால் தோற்று விடுவீர்கள், பள்ளியில் முதல் மாணவனாக வருவதற்கு 20 ரகசியங்கள், உன்னால் முடியாதது ஒன்றுமே இல்லை இதுதான் உண்மை, சக்தியற்ற மக்களிடையே சக்தி வாய்ந்த குழந்தையை வளர்ப்பது எப்படி, கணவன் மனைவி உறவு சிறக்க 12 ரகசியங்கள், பணக்காரராக ஆவதற்கு 10 ரகசியங்கள், கடன் தொல்லையிலிருந்து எளிதாக வெளிவருவது எப்படி, இப்படி வாழ்ந்தால் சந்தோஷமும் நிம்மதியும் நிச்சயம், ஆழ்மனதை இயக்கி அபார வெற்றி பெற மாபெரும் ரகசியம், எந்த கெட்ட பழக்கத்தில் இருந்தாலும் எளிதாக வெளிவரலாம், நான் என்ன பைத்தியமா, வெற்றியின் ரகசியங்கள், சர்க்கரை நோயாளியா, நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி ஆகிய டிவிடிக்களை வாங்கி பயனடைவீர். ஸ்கூல், காலேஜஸ், கிளப்ஸ், கார்பரேட்ஸ் டு கண்டக்ட் லைவ் ப்ரோக்ராம்ஸ் இன் யுவர் பிளேஸ், டாக்டர் பிரபாகரன் மைண்ட் அண்ட் சோல் கேர் கிளினிக், நியூ நம்பர் 35, லோகநாதன் காலனி, மயிலாப்பூர், சென்னை 4, செல் 9840097530, வெப்சைட் மைண்ட் அண்ட் சோல் கேர் கிளினிக் .com. டாக்டர் பிரபாகர் ஆன்மீக குரு, ஞான யோகி, மனநல நிபுணர், ஆழ்மன சிகிச்சை வல்லுநர், கணவன் மனைவி சிகிச்சை நிபுணர், வெற்றி பயிற்சியாளர், எழுச்சி பேச்சாளர்.